ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்களா? இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். வாங்க ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி எண் 1. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆப்ஷன் இ, பொருளின் நிறை. கேள்வி எண் 2. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஆப்ஷன் இ, உந்த மாற்றம். கேள்வி எண் 3. கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3 விதி எங்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ, அதாவது ஓய்வு நிலையிலுள்ள பொருளிலும் மற்றும் இயக்க நிலையிலுள்ள பொருளில் வந்து 3 விதி வந்து பயன்படுகிறது. கேள்வி எண் 4. உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, விசை. கேள்வி எண் 5. விசையில் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆப்ஷன் இ, சைக்கிள் பந்தயம். கேள்வி எண் 6. புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு எம்எஸ் அடுக்கின் -2 ஆகும். இது கீழ்கான் அலகுகளில் எதற்கு சமம்? ஆப்ஷன் ஆ, என்கேஜி -1. கேள்வி எண் 7. ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும். ஆப்ஷன் இ, 98 × 10^4. கேள்வி எண் 8. புவியியல் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, எம். கேள்வி எண் 9. நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியியல் பொருட்களின் எடையானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, 300% அதிகரிக்கும். கேள்வி எண் 10. ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் இ, ஆ மற்றும் இ. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி எண் 1. இடப்பெயர்ச்சி நிகழ்வுவதற்கு டேஸ் தேவை, விசை தேவை. கேள்வி எண் 2. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது. என்னுடைய விடை இயக்கத்திற்கான நிலைமம். கேள்வி எண் 3. மரபு ரீதியாக வளஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் வந்துங்க டேஸ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா வளஞ்சுழி வந்து எதிர்குறியிலும் இடஞ்சுழி வந்து நேர்குறியிலும் வந்து குறிக்கப்படுகிறது. கேள்வி எண் 4. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற டேஸ் பயன்படுகிறது, பற்சக்கரம். கேள்வி எண் 5. 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும், 980 நியூட்டன். இப்போது சரியாக தவறாக பார்ப்போம். பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். என்னுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. அதாவது வந்து பொருளொன்றினுடைய தோற்ற எடை வந்து எப்போதுமே அதனுடைய உண்மையான எடைக்கு வந்து சமமாக இருக்காது. கேள்வி எண் 2. பொருட்களின் எடை நிலைநடு கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். என்னுடைய ஆன்சர் தவறு. அதாவது பார்த்திங்கன்னா பொருட்களுடைய எடை வந்து நிலைநடு கோட்டு பகுதியில் வந்து குறைவாகவும் துருவ பகுதியில் வந்து பெருமமாகவும் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பொறுத்துக பார்ப்போம். ஆ, நியூட்டனின் முதல் விதி. என்னுடைய ஆன்சர் பொருட்களின் சமநிலை. ஆ, நியூட்டனின் 2 விதி. என்னுடைய ஆன்சர் விசையின் விதி. 3. நியூட்டனின் 3 விதி. என்னுடைய விடை பறவை பறத்தலில் பயன்படுகிறது. 4. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. என்னுடைய விடை ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. அடுத்து கூற்று பார்ப்போம். கூற்று, வளஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். இதனுடைய காரணம் வந்து உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். இதனுடைய கூற்று மற்றும் காரணம் ஆகிய ரெண்டுமே வந்து சரிதான். ஆனால்
காரணம் வந்து கூற்றினை சரியாக வந்து விளக்கவில்லை. அடுத்து இரண்டாவது கூற்று, ஜியின் மதிப்பு பார்த்திங்கன்னா புவிப்பரப்பிலிருந்து உயரச் செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். அதாவது புவிப்பரப்பிலிருந்து உயர செல்லும், மற்ற வந்து புவிப்பரப்பிலிருந்து கீழே செல்லவும் வந்து சில சில வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய காரணம் பார்த்திங்கன்னா ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது. இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து சுருக்கமாக விடையளி பார்ப்போம். கேள்வி எண் 1, நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? 1, ஒவ்வொரு பொருளும் தன் மீது செமன் செய்யப்படாத புற விசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மைதான் நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலைமம் பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். 1, ஓய்வில் நிலைமம். 2, இயக்கத்தில் நிலைமம். 3, திசையில் நிலைமம். அடுத்து 2வது கேள்வி, நிறை மற்றும் எடை இவற்றை வந்து வேறுபடுத்துக. நிறை பார்த்திங்கன்னா 1வது பொருட்களில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறை. இதை எடைங்கிறது பொருளின் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசை தான், விசையினுடைய மதிப்பு தான் எடை. அடுத்து 2வது இதனுடைய அலகு பார்த்திங்கன்னா கிலோகிராமில் வந்து மதிப்பிடுறோம். எடைக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய அலகு நியூட்டன். 3வது இடத்திற்கு இடம் மாறாது நிறைன்றது, ஆனால் எடை வந்து இடத்திற்கு இடம் மாறும். அடுத்து 3வது திருப்புத்திறன் தத்துவம் வரையறை பார்த்திங்கன்னா, சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா சுழிக்கு வந்து சமமாகும். வளஞ்சுழி திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். இதை பார்த்திங்கன்னா F1 × D1 இஸ் ஈக்குவல் டு F2 × D2. கேள்வி எண் 4, நியூட்டனின் 2வது விதியினை கூறு. விடை, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும், மேலும் உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். பார்த்திங்கன்னா F = ma. கேள்வி எண் 5, பெரிய வாகனங்களில் திருகு மறைகளை நட்ஸ் சுழற்றி இறுக்கம் செய்ய நீளமான கைப்பிடிகள் கொண்ட திருகு குரடு அதாவது ஸ்பேனர் பயன்படுத்துவது ஏன்? உடைய விடை, விசையின் திருப்புத்திறன் திருக்குடியின் கைப்பிடி நீளத்தை பொறுத்து அதிகரிக்கிறது, எனவே கைப்பிடி நீளமாக இருக்கிறது. உடைய விசையினுடைய திருப்புத்திறன் பார்த்திங்கன்னா F × D. கேள்வி எண் 6, கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இருப்பது ஏன்? இடைய விடை, கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறது, மற்றும் இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கணத்தாக்கு விசையினை அளவை குறைக்கிறது. அடுத்து 7வது கேள்வி, விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? என்னுடைய விடை, விண்வெளி வீரர் உண்மையில் மிதப்பதில்லை. 2வது விண்கலம் மிக அதிக சுற்றியக்க திசைவேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது, அவர் அக்களத்துடன் இணைந்து சம வேகத்தில் நகர்கிறார். 3வது அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் தடையின்றி விழும் நிலையில் உள்ளார், மற்றும் அப்போது அவரது தோற்ற எடை மதிப்பை சுழியாகும், எனவே அவர் விண்வெளி களத்துடன் எடையற்ற நிலையில் காணப்படுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல்